ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிமிஷ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். மோட்டுச்சூர்ல டெப்பி பண்றதுன்னு நான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப முந்திரி, ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான், பட் இது போட்டா கலர் நல்லா இருக்கும். சரி வாங்க, இது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு கப் கடலை மாவை இந்த போல்ல போட்டுக்கோங்க. இதுல கொஞ்சம் ஃபுட் கலர், நான் கேசரி கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ போடுங்க, இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுருங்க. இப்ப இதை கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கிராஜுவலா அப்படியே கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க. நான் அந்த பதம் காமிக்கிறேன் உங்களுக்கு, இது நல்லா கலக்கிக்கோங்க. ஒரு கட்டி தட்டி இல்லாம நல்லா கலக்கி விட்டுங்க, கட்டி இருக்காம பாத்துக்கோங்க. இது பாருங்க, இது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். எடுத்து ஊத்துனா இந்த மாதிரி இருக்கணும். இதை கரைச்சி இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இதை கரைச்சாச்சு. இப்போ கடாயில கொஞ்சம் இந்த பூந்தி கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். பூந்தி பொறுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும், திரும்ப பூந்தி போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம இப்போ இந்த பூந்திக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு கரண்டியில எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அதில் அப்படியே ஊற்றி அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க. குட்டி குட்டி பூந்தி அப்படியே வரும். உங்கள் வீட்டில் எல்லாம் சின்னதாக ஏதாவது ஜல்லடை மாதிரி இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். போட்டுட்டு உடனே கொஞ்சம் ஒரு செவந்துக்கு அப்புறம் இதை உடனே எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி கலரில் கிடைச்சிருக்கு. அதனால் செவுக்க விடாதுங்க, அப்படியே எடுத்துடலாம் நம்ம இதை. எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு போட்டுக்கோங்க, எண்ணெய்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். இப்போ மீதி உள்ள இது மாதிரி பூந்தி மாவையும் போட்டு நம்ம பூந்தி போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூந்திலாம் ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு வச்சிடலாம். இந்த அரைக்கப் சர்க்கரையை இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி பாகு எல்லாம் வரணும்ல, அந்த பிசு பிசுக்கு பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க, அதை நம்ம பொறிச்சு வச்சிருக்க இந்த பூந்தியெல்லாம் இதில் ஆட் பண்ணி ஒரு சுத்து சுத்திக்கலாம். ஏன்னா மோட்டுச்சூர்லாடு கொஞ்சம் பொடி பொடிசா தான் இருக்கும் பூந்தி, இது கொஞ்சம் பெருசா இருக்கதான் நம்ம ஒரு சுத்து சுத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட சக்கரை பாகு மாதிரி தொட்டு பாருங்க, லைட்டா பிசு பிசுன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இன்னும் ஒரு லைட்டா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஆகட்டும், இன்னும் ஆகல. அதுக்குள்ள நம்ம இந்த பூந்தி மிக்சரை நம்ம பாத்துடலாம். மிக்சியில போட்டு ஒரு சுத்து சுத்தி இருக்கேன் பாருங்க, ரொம்ப பயனா அழகா குட்டி குட்டியா இருக்கு. இதுல இந்த கட் பண்ணி வச்சிருக்க முந்திரியை சேர்த்துருங்க. விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க ஏலக்காய் போட்டுக்கலாம், நான் போடல ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு, இது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது ஒரு கரண்டி வச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடாக இருக்க இந்த சக்கரை பாகை நம்ம இந்த லட்டு மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டக்கப்புறமா போய் இழுத்துக்கும், நான் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிருங்க. கொஞ்சம் இது கெட்டியானக்கு அப்புறம் நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம். நம்மளோட லட்டு வந்து கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் போட்டு இந்த உருண்டை பிடிச்சிடலாம்.
பாத்து எடுங்க, சுட போகுது. மாதிரி எடுத்து இந்த மாதிரி இவ்வளவு அழகா ஈஸியா பிடிச்சி வந்துட்டு பிடிச்சி இதை வச்சிருங்க. இப்ப எல்லா உருண்டையும் நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, இவ்வளவு அழகா உருட்ட வர்றது. ஈஸியா செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தீபாவளிக்கு நீங்க ஒரு 10 minutes டைம் வச்சாலே இந்த லட்டு ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் சாப்பிட. அவங்களுக்கு எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட முடிச்சூர் லட்டு ரெடி ஆயிருச்சு. நீங்கள் தீபாவளிக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீக்கிரமா வித்தின் 10 minutes செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளே செய்யறது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். நம்ம செஞ்சு நம்ம ஃபேமிலி கொடுக்கறது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்தது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ரெசிபியில நம்ம பார்க்கலாம். பாய்.